இந்த மாதிரி உங்க வாசலும் அழகா இருக்கணுமா? அப்ப வாங்க என்ன செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வாசலுக்கு சாணம் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அது எல்லாமே நல்லா மழை பெஞ்சதுனால எல்லாம் போய் இப்போ வெளுத்து மாதிரி ஆயிடுச்சு. அங்கே பாருங்கள், கோலம் கூட பளிச்சுன்னு தெரியல பாருங்கள். அதனால் நான் இப்போ வந்து அதுக்கு எப்படி போட்டு சூப்பராக உங்களுக்கு செய்யலாம் அப்படின்னு காட்ட போகிறேன். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த நடையும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது, எல்லாம் வெளுத்துருச்சு. இப்போ அதை நம்ம எப்படி சூப்பராக அழகாக்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டலாம். வாங்க. அதுக்கு நான் பசுமாட்டு சாணம் தாங்க எடுத்திருக்கேன். பசுமாட்டு சாணம் கலந்து நம்ம போடும்போது ரொம்ப நாள் வந்து அது போகாது, நல்லா அப்படியே பளிச்சுன்னு இருக்கும். அதே மாதிரி கடையில் நீங்கள் காவி பவுடர், வாசலுக்கு போடுற காவி பவுடர் அப்படின்னாவே இந்த மாதிரி பேக்காகவும் தருவாங்க, லூஸ்லேயும் எல்லோ கலரில் தருவாங்க, நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து 30 ரூபா தாங்க பேக்கெட்டு, 200 கிராம் வந்து 30 ரூபா. நீங்கள் இது வாங்கிக்கிட்டிங்கன்னா இந்த சாணத்தோடு நம்ம கலந்து போடும்போது தான் அது நல்லா பளிச்சுன்னு இருக்கும். வெறுமனை இது மட்டும் போட்டோம்னா பளிச்சுன்னு இருக்காது, சீக்கிரம் போயிடும். இது மாதிரி ஒரு பக்கெட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த பசுமாட்டு சாணம் எடுத்துக்கோங்க, அதுதான் வந்து நல்லாயிருக்கும் அதுக்காக. அது இல்லாமல் அந்த காலத்துலலாம் சாணி தெளித்தாங்க, இப்போலாம் நம்ம வாசலில் சாணி தெளிக்கிறதே இல்லை. அப்படி தெளிக்கும் போது பூச்சிகள்லாம் வராது. அதே மாதிரி அந்த சாணியை நம்ம தினமும் தொட்டு போடும்போது சுகரும் கண்ட்ரோலாக இருக்கும், வராது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போலாம் எங்கெங்கே சாணம் கிடைக்கிறதே பெரியதாக இருக்குது. இந்த மாதிரி சாணம் போட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நீங்கள் இந்த பவுடர் கொட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த கலரில் தான் இருக்கும். இதுக்கு பேர் ஜெர்மன் எல்லோ, இந்த கலருக்கு பேர். கொஞ்சமாக போட்டுக்கோங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதுக்கு பத்துலன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். இதில் நல்லா வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் திக்காகவே கரைச்சிக்கோங்க, அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா கரைசியாச்சு, அதில் இந்த மாதிரி வைக்கப்பில் எதுவும் இருந்து ஊசிகள் இருந்தால் அதை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது மாதிரி ஒரு பழைய காட்டன் துணி எடுத்துக்கோங்க, கிளாத்து, அதில் இது பண்ணிக்கலாம், நினச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம முக்கிட்டு இந்த கிளாத் எடுத்து அப்படியே கொஞ்சம் ஈரத்தோடு இந்த மாதிரி போடணும். நம்ம அந்த காலத்தில் நம்ம பாட்டிங்கெல்லாம் இப்படி தானே வலிச்சிருப்பாங்க, இந்த மாதிரியே எல்லாமே நம்ம வலிச்சிக்கலாம். இப்போ உங்களுக்கு எல்லாமே ஃபுல்லாக நான் வலிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரியே காட்டி செய்யுங்க, இப்படி வளைவா பிறை நிலா மாதிரியே பண்ணால் தான் நல்லாயிருக்கும். பாருங்க, இப்போ இந்த நடை எல்லாமே நான் முழுகிட்டேன், நல்லா சூப்பராக முன்னிருந்ததுக்கு இந்த மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள். அது மாதிரி சீக்கிரம் தரையும் வீணாகாது, மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் நமக்கு சீக்கிரம் ஃப்ளோர் வீணாகாமல் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா முழுகிட்டேன், முழுகிட்டு கோலம் பாருங்கள் இப்போ எவ்வளோ சூப்பராக பளிச்சுன்ருக்கு. நான் முழுகி முடித்தோடனே நான் காட்ட முடியலைங்க. இப்போ இது பாருங்கள், அடுத்த நாள் வாசலில் கோலம் போட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வாசலில் போட்டு அழகுபடுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.